சொ சீனவை விண்ணமின் சொபாகளை அழகு தமிழ் துறையில் தமிழ் காப்பிக்கும் நிறைமதி இன்று திரு அருந்தவ ராஜா அவர்களின் அழைப்பில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள என்னை அழைத்தது நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். இந்த சிறந்த நூல் புலம்பெயர் தமிழர்களின் வரலாற்றை நம்மும் வெளியிருக்கிறது. இந்நூல் தமிழர் வரலாற்றை படிக்கும் ஒரு நல்ல ஆய்வு பொருளாக அமையும். எனது இன்றைய உரையில் முதலில் சீனவிற்கும் தமிழுக்கும் இடையிலான நீண்ட வரலாற்று தொடர்பு பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள சீனவிற்கும் தென் இந்தியாவிற்கும் இடையே வர்த்தக தொடர்பு இருந்தன. மேலும் சீனாவின் தென்கிழக்கு ஃபூஜியன் மாநிலத்தில் உள்ள சென்ஜோ துறைமுக நகரத்திலும் இந்தியா கோவில்களின் கட்டிடக்கலை பாணி இருந்த நூற்றுக்கணக்கான சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சென்ஜோ நகரில் உள்ள புகழ்பெற்ற கைவன் கோவிலில் உள்ள பல சிற்பங்கள் இந்து மற்றும் பௌத்த பாணிகளின் தாக்கம் கொண்டவை. அவற்றில் விஷ்ணு மற்றும் லட்சுமி சிலைகள் உள்ளன. இந்த கோவிலின் பின் மண்டபத்தில் ஒரு கல் தூண் இருக்கிறது. இந்த கல் தூணில் பண்டைய இந்து புராணங்கள் மற்றும் கதைகளை வெளிப்படுத்திய சிற்பங்கள் பண்டைய சீன பாரம்பரிய மங்கள வடிவங்களுடன் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த கதைகளின் முக்கிய உள்ளடக்கம் இந்திய காவியமான ராமாயணம் தொடர்பானது. இந்த கண்டுபிடிப்பு சீன வணிகர்கள் சென்ஜோ நகரத்தை ஒரு முக்கியமான துறைமுகமாக இருந்ததற்கு வருவான சென்றாக விளங்குகிறது. தென்னிந்திய மற்றும் இலங்கை பற்றிய பதிவுகளை கொண்ட பல பண்டைய சீன நூல்கள் உள்ளன. கிபி சுமார் 50 ஆண்டு வரை தொகுக்கப்பட்ட ஹன்ஷு என்னும் நூலில் விரிவான பதிவுகள் உள்ளன. கண்டு மாநிலத்திலிருந்து, அதாவது இன்றைய மியான்மரிலிருந்து 2 மாதங்களுக்கு மேல் பயணம் செய்து ஹுவாங்ஜு ஓ என்று இடத்திற்கு சென்றுள்ளது. இந்த ஹுவாங்ஜு ஓ என்பது இன்றைய காஞ்சிபுரம். இந்த மாநிலத்தில் நாட்டுப்புற பழக்க வழக்கங்கள் சீனத்தின் மேற்கில் உள்ள தீவை போலவே உள்ளன. இந்த மாநிலம் மிக பெரியது, பல வீடுகளை கொடுத்துள்ளது. மேலும் பல விசித்திரமான விஷயங்கள் உள்ளன. ஊ பேரரசர் முதல் தூதர்கள் அவற்றை கொண்டு வருகிறார்கள். வணிக கப்பல்கள் கடலுக்குள் நுழைந்து முத்துகள், வண்ண கண்ணாடிகள், விசித்திரமான கற்கள் மற்றும் மாணிக்கங்களை வர்த்தக செய்து வெளியேறின. தங்கம் மற்றும் பட்டு உடன் திரும்பி போவார்கள். இந்த தமிழ் வணிகர்களும் கஷ்டத்தோடு பயணம் செய்து உயரில் மூழ்கி அவர்களில் எண்ணற்றோர் இறந்துள்ளனர். இம்மாநிலத்தின் தெற்கே சிஞ்சாரோ, அதாவது இன்றைய இலங்கை உள்ளது. ஹம் வம்சத்தின் தூதர் அதற்கு வரை சென்று திரும்பினார். இங்கே இது பண்டைய சீனவிற்கும் தமிழகத்திற்கும் இடையிலான வர்த்தக மையமாகும் காஞ்சிபுரம். சென்ஜோ துறவியின் வாழ்க்கை வரலாறுகளில் ஹுவாங்ஜுகோ பற்றி விளக்கத்தையும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பதிவுகளின்படி காஞ்சிபுரம் சென்ஜோ பௌத்த ஆய்வில் முக்கிய பங்கு வகித்தது. கப்பல் மூலம் காஞ்சிபுரத்திலிருந்து இலங்கைக்கு 3 நாட்கள் வேண்டும் என்று அவர் புத்தகத்திலும் குறிப்பிட்டார்.
มรุมโพธิธรรมาวุ่นกันสุรติริรันติปุระบัตเตศีนุกุวันเดปาวตมาตเตเมมปริยาตาคคูระปริเชระเตอินนาวาราชนิฮารุศีนเบลกุมตามุกุมีไลลานากาลชาลาตัวดับเป็นเมรุนิรุปิตาเตตาคาลตุตามิรังเฟลอินนุมาเลเฟลกาลาเฟลตันตีอุลฮะเยกุมปารมาปารวัลลาตัววารินทราเฟลนามุกุจาร์มันตีอินตาเลนฮารเบลินนิลปาลาอินเดโกเบเฟลปาร์ตเดินนั่งดูเหรออีหลังเด็กทำงานเหรอคู่นี้ก็รู้อีน่ามาเกย์อยู่ประเด็นกันด้วยอาวุธเหรอหลังเกิดสุนทรกาลชาติทิ้งปารีปาร์มปารีเดินมาด้านนั้นมีเกิดมูลน้ำปาร์มปารีปาราปารีกีราเหรอนางฮังฮังกิลปาร์ดาโบดอับดุลลาทำงานเหรอเลยนุ่มสันติเดินอาวุธเหรอโอ้โหวาระยุติยุอิลาภาษาทั้งหมดปาร์นนี่เป็นเลยเย่บอดเสียดันนั่นทั้งกูรันเนี่ยท่านเวรเย่มาดันตัววิดวันเลยตัดกีรากันท่านกาลทั้งหมดกันบ้าเวรอีดังกูรูปลังเบียร์ตุอุลลูสัมมุฮัดุทั้งกูสุนทรียาจียาอุลลูสัมมุฮัมเมนปาร์กิลกุมมุทิยาปังกาติลกีรากันยาวุ่นเลยยาวุ่นเกลี่ยเลยยันพัดเลยอินทรีย์ลุกขัดขัดขัดอินทรานะทีลุอันดับวราชัยอินทรพุทธะหังคัลปียาววิวาสกันมาชมเทริบานาลุกขัดขัดมุลน์ตามรมตุลิมเบรีนันต์กุลีเอชดิ้งกัดเลยมุ่งหมายขึ้นเลยซีนาเป็นปัตติยาตัดตัวเลยปาร์ตโยสิเตโอ้ขวัญเดิมวาสติยิ่งน่าดับปาร์กาลเดิมยังกระมุนนูร์ขึ้นวันนี้ห้องมัธยมตาวัดตัวตะกุกาขึ้นการันการันเดิมไปยังน้ำเสียดาขึ้นอินทร์โอ้ขวัญเดิมมัธยมตัวเล็กตุ่มปั้มมีห้องวาสติยาเกยกุมโบเดิมน้ำเย็นวันขวัญเดิมวันวันวิลาทีอยู่กี่รอมซีนอเวรกุมตามรุกุมีได้ลานาตัวตั้งตัววัตถุเอกเป็นปัจจุบันตักุมคุณป้าก็มอญกาลชาลุอาเกียวัตเทลปริมาทุนกันมาทุนวัตถุเอกเป็นวารุปัจจัยอาเรกุวิรุกิเรวันตั้งกัลวิยาลาอาเกียนันตั้งรุกุมีมาทุนกาลชาลันติงอาร์เฮซีนอเวรกุคุณลูกบาราเมนโดซีนับเวรกุมตามรุกุมีได้ยังนับุปาริมาธรรมทุมวัตถุเป็นเมมปรุตตะวมยันนับบุรินนาอันเตยมเสียแต่ราเฟยุกิเร